viewers, welcome back to Just Janu. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம வீட்ல வார வாரம் கண்டிப்பா அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம் என்னதுன்னு பாக்குறீங்களா ஆமாங்க உப்புமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேமியா உப்புமா சேமியா உப்புமா எப்படி வந்து நான் ஸ்டிக்கியா சமைக்கிறதுன்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா சேமியா உப்புமாவை சில பேர் வறுக்காம அப்படியே வந்து ரோஸ்ட் பண்ணாம அப்படியே வந்துட்டு நம்ம வந்து குக் பண்றோம் சோ அதனால நிறைய பேருக்கு ஸ்டிக்கியா ஆயிடுது சேமியா வந்து நல்ல கொழகொழகொழன்னு இருக்கும் சோ அந்த சில்கினஸ் வந்து இருக்காது சோ என்னென்ன எரர்ஸ் நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம் குக் பண்ணும்போதுன்றத நம்ம இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் By the way, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா வெல்கம் டு மை சேனல் ஜஸ்ட் ஜானு நான் ஜனனி அருணாச்சலம் நம்ம சேனல் பத்தி இன்னும் நிறைய தெரியணுமா இதோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நெய் ஆட் பண்ண போகிறேன் என்னடா இவ்வளோ நெய் எடுத்துக்கா பார்க்காதீங்க அதில் வெறும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் தான் நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ நெய் வந்து ஃப்ரோசனாக இருக்கனால உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி தெரியும் பட் உருகின நெய் எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அது போதும் இதோட வந்து நான் வந்து 400 கிராம்ஸ் ஆஃப் ரோஸ்டட் சேமியா எடுத்துக்க போகிறேன் சப்போஸ் சேமியா நீங்கள் ரோஸ்டட் சேமியா இல்லை அப்படின்னா கூட இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா சேமியா வந்து ரோஸ்டட் சேமியா நீங்கள் எடுக்கலைன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து சேமியா வந்து ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து ரோஸ்டட் சேமியா எடுத்திருக்கேன் 400 கிராம்ஸ் ஸோ இதை வந்து நான் 1 மினிட் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன் இந்த ஏன் இது வந்து பர்டிகுலராக பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் இது வந்து அந்த ஸ்டிக்கினஸ் வந்து இருக்காது நீங்கள் சேமியா குக் பண்ணும்போது ஸோ நான் ஸ்டிக்கியாக வரணும் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து சேமியா வந்து ஸ்டிக் ஆகாது ஸோ இது 1 மினிட் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஆயில் வந்து ஒரு மீடியம் ஹீட் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ இதோட நான் இப்போ வந்து கடுகு போட போகிறேன் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டால் போதும் கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா இதோட நம்ம வந்து 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டா உளுத்தம் பருப்பு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம் இது வந்து நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதாவது மைல்டாக நீங்கள் வந்து இதை வந்து வதக்கினா போதும் லைட் ப்ரௌன் ஆகும்போதே நம்ம வந்து இதோட வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட நான் வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ண போகிறேன் இந்த ஸ்டேஜில் ஸோ உங்ககிட்ட ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு லைட்டாக உங்களுக்கு வந்து கலர் டேர்ன் ஆகுது ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து நெருக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஏன் இந்த ஸ்டேஜ் பர்டிகுலராக சொல்கிறேன்னா ஏன்னா வெங்காயம் வந்து குக் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மினிமம் எடுக்கும் ஏன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறதுனால ஸோ அந்த டைமில் வந்து இன்னமும் வந்து அந்த கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு இன்னும் ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகும் ஸோ அப்போ இன்னும் டார்க் ஆகாமல் இருக்கிறதுக்கோசம் நம்ம இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கலரும் டெக்ஸ்டர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஸோ கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்புலாம் நல்ல கலரில் வந்திருக்கு இதோட வந்து 2 பச்சை மிளகாய் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நறுக்கின பச்சை மிளகாய் அப்புறம் 1 இன்ச் இஞ்சி வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் 4 to 5 பூண்டு வந்து நறுக்கி போட்டிருக்கேன் பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் இப்போ இதை வந்து அந்த பூண்டு ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினா போதும் இது வந்து ஒரு 1 மினிட் நீங்கள் வந்து வதக்கிங்கன்னா போதும்
ஸோ இப்போ இதோட வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த ப்ராட் பீன்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பீன்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் உருளைக்கிழங்கு, கேரட் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க நான் வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி தான் இது, ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு வதக்கிட்டு இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த ப்ராசஸ் அப்போவே சில பேர் வந்து தனியாக வந்து தண்ணி வந்து கொதிக்க வைப்பாங்க. ஸோ நான் வந்து அப்படி பண்ணல. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 2 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 600 ml ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் 100 ml அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதோட உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் நான் இதோட வந்து க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொதிக்க கூடாது தண்ணி வந்து, பட் பாயிலிங் ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கணும். அது ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிறது. ஸோ கொதி நிலைக்கு முன்னாடி தான் இருக்குது. நான் ஏன் இந்த ஸ்டேஜ் சொல்கிறேன்னா, நீங்கள் சேமியா ஆட் பண்ணும்போது அது குக் ஆகும்போது உங்களுக்கு ஸ்டிக்கினஸ் வரக்கூடாதுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த ரோஸ்டட் சேமியா போடுறேன். போட்டுட்டு நீங்கள் அப்படியே மூடி வைக்காதீங்க. ஜென்ரலாக ரோஸ்டட் சேமியா ஆட் பண்ணக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா கலரி கொடுங்க. இந்த கலர்ற ப்ராசஸும் ரொம்ப மெயின், ஏன்னா இதுதான் வந்து ஸ்டிக்கினஸை வந்து தடுக்கும். ஸோ நான் ஸ்டிக்கி சேமியா வேணும்னா நீங்கள் நல்லா வந்து கலரி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணதில் எவ்வளோ அருமையாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் ஸ்டிக்கி சேமியா வேணும்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா கலரி கொடுங்க. கலரி கொடுத்துட்டு இது வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்னா 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, வா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. பாருங்கள், நல்லா குக்காக இருக்குது. ஓவர் குக் கூட ஆகலை, பர்ஃபெக்டாக குக்காக இருக்குது. ஸ்டிக்கினஸும் இல்லை. இங்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ உதிர உதிராக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது இப்போ நல்லா கலரி கொடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சேமியா உப்புமா இஸ் ரெடி டு சர்வ். இந்த சேமியா உப்புமோட நம்ம தேங்காய் சட்னி இல்லை கார சட்னியோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். சுவையான சேமியா உப்மா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேமியா உப்மாக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறது காலம் மசாலா. ஸ்டே டியூன்ட் வித் ஜஸ்ட் ஜானம். பை.